உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 8 பெஸ்ட் இயர்பட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இயர்பட்ஸ் அப்படினாவே கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம இயர்போன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் உருமாற்றம் செய்யப்பட்டு இயர்பட்ஸ் அப்படின்னு ரொம்பவே சிம்பிளான டிசைன்ல வந்துருச்சு. ஜஸ்ட் இதை காதுல மாட்டிட்டோம் அப்படின்னாவே போதுமானது. நம்மளுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ஒரு இயர்பட்ஸ்லயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கேட்டுக்க முடியும், காலும் பேசிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி ரொம்பவே சூப்பரா இந்த ஒரு 2020ல பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப்ல கொடுத்திருக்காங்க. அதுல பெஸ்டான இயர்பட்ஸ் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இயர்பட்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப கரண்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராடக்ட் வரப்போகுது. இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல தவிர்த்து வேற எதனா ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஒரு இயர்பட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட டிசைனா வந்து இருக்கணும். நல்ல காதுல போயிட்டு ஈஸியா ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும், உடனே கீழே விழக்கூடாது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் அதுடைய சார்ஜிங், அதுடைய கம்பட்டபிலிட்டி, அதுடைய போர்ட்டபிலிட்டி. இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா சொல்லலாம். போர்ட்டபிலிட்டி அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ரொம்பவே கையில சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட டிசைனா இருக்கணும், நல்ல காம்பாக்டா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் சார்ஜிங். சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு சில டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த இயர்பட்ஸ்க்கு ஒரு சில டைம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இயர்பட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hour, 2 hour, 3 hour அந்த மாதிரியான ரேஞ்சில காஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். பாக்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இயர்பட்ஸ் இந்த பாக்ஸ்ல வச்சு நீங்க மினிமமா ஒரு 10 டைம் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சோ பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் அண்ட் பிரைஸ் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் சோ இதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். அந்த பாக்ஸ்க்கான சார்ஜிங் டைம் எவ்வளவு, அந்த பாக்ஸ்க்கான சார்ஜிங் போர்ட் என்ன டைப்ல கொடுத்திருக்காங்க, என்ன வாட்ச்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் டைப் சி ஆ இருந்ததுனா இமிடியேட்டாவே அந்த பாக்ஸ் வந்து நம்ம பவர் பேங்க் மாதிரி சார்ஜ் ஏத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்மளுடைய இயர்பட்ஸ் ஏத்துறோன்ற அவசியம் இல்ல, ஜஸ்ட் அதை வச்சிட்டு நம்ம வெளியே அப்படியே போயிட்டே இருந்தோம் அது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பெஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ் வாங்குறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி லோ லேட்டன்சி ஆப்ஷன் இருக்கணும், சூப்பர் லேட்டன்சி ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. கேமிங் மோட் இருக்கும். சோ கேமிங் மோட் அப்படின்னா ஒண்ணு இல்ல, பப்ஜி நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் வருதோ அதை வந்து உடனே உங்களை சவுண்ட் அதிகமா கொடுக்காம ஓரளவுக்கு உங்களுக்கு லோயரா உங்களுடைய இயர்க்கு என்ன மாதிரியான அளவுல கொடுக்கணும், என்ன மாதிரியான மியூசிக் வருது அதுக்கேத்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டிசைன் கான்செப்ட்ல தான் அந்த மாதிரியான கேமிங் மோட் ஆப்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது விஷயம் வாரண்டிங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ல வாரண்டி அப்படிங்கிறது மினிமமா இந்த மாதிரியான இயர்பட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் லோக்கல் மேடா இருந்ததுன்னா உங்களுக்கு 6 months வரைக்கும் கொடுப்பாங்க. இதுவே கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியா நல்ல ஹெவி பிரைஸ் எல்லாம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 1 year வரைக்கும் வந்து உங்களுக்கு இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் வாரண்டி பீரியட் நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி வாரண்டி பீரியட் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா ப்ராடக்டோட லைஃபும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி 12 mm டைனமிக் ரேஞ்ச் அளவுகள் கொண்ட சின்ன சின்ன டிரைவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த 12 mm டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையா நீங்க இந்த விஷயம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட்ல உங்களுக்கு மிக முக்கியமான இந்த ஒரு ப்ராடக்ட்ல மைக் சப்போர்ட் எப்படி இருக்கு, வாய்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எப்படி வந்து நம்ம பேசும்போது அது எப்படி எடுத்துக்குது அப்படிங்கறத பாருங்க. அதையும் நல்லா செக் பண்ணிட்டு வாங்குறது சிறப்பு. இன்ஸ்டன்டா ப்ளூடூத்ல பேர் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருக்கணும். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஒரு இயர்பட்ஸ் பிரஸ் பண்ணணும், திரும்ப இன்னொரு இயர்பட்ஸ்ல பிரஸ் பண்ணணும், ரெண்டுத்தையும் பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேர் ஆகும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரே இயர்பட்ஸ்ல பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே பேர் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட் வாங்குறது இன்னுமே அதிகமான சிறப்பான ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு அமையும் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவேன். சோ இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த பெஸ்டான ப்ராடக்ட்லாம் என்ன ஏது அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். 8th place ல Redmi True Wireless Earbuds பத்தி பார்க்க போறோம். Bluetooth 5.0 சப்போர்ட்டோட வருது. டாப் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 7.2 mm டைனமிக் டிரைவர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IPX4 ஸ்வீட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கூடவே 12 hours பேட்டரி இன்க்ளூடட் கேஸ் அண்ட் பட்டோட வருது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 1799 ரூபீஸ் க்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸோட வருது. பேஸ்ட் ஆன் 3213 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 7th பிளேஸ்ல Blaupunkt ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு. இதுலயும் டாப் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பில்ட் இன் சிலிகான் மைக் வாய்ஸ் அசிஸ்ட் ஆப்ஷனோட வருது. IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்டோட கொடுத்திருக்காங்க. 30 hours இன்க்ளூடிங் கேஸ் அண்ட் பட்டோட பேட்டரி லைஃப் கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 4499 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 2406 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 6th பிளேஸ்ல Realme ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ளூடூத் 5.0 ஆப்ஷனோட வருது. வித் மைக்கும் கொடுத்திருக்காங்க. லோ லேட்டன்சி கேமிங் மோட் இதுல இருக்கு. 13 mm டைனமிக் பேஸ் பூஸ்ட் டிரைவர் கொடுத்திருக்காங்க. 17 hours வரைக்கும் பேட்டரி நமக்கு கிடைக்கும். பேஸ்ட் ஆன் கேஸும் பட்டும் சேர்த்து இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 3210 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 92 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 5th பிளேஸ்ல போட் 2 வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ளூடூத்
5.0 வெர்ஷனோட வருது. ஸ்டீரியோ காலிங் கொடுத்திருக்காங்க, ஆக்சஸ் வித் சிரி அண்ட் கூகுள் சப்போர்ட் இருக்கு, ஹெச்டி ஆடியோ 6 mm டிரைவ் வந்து ரெண்டு டிரைவர்ஸ் கொடுத்திருக்காங்க. 16.5 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கேஸ்லயும் பட்லயும் இருக்கக்கூடிய சார்ஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 2499 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸோட வருது, பேஸ்ட் ஆன் 4608 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல Motorola ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு, டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க, பில்ட் இன் அலெக்சா சிரி கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாத்தோட சப்போர்ட் பண்ணுது, வாட்டர் ப்ரூஃப் IPX4 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, 18 hours இன்க்ளூடிங் கேஸ் அண்ட் பர்ட்ல வந்து சார்ஜ் இருக்கும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல 4999 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 6.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் 46 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல ஜப்ரா இலை ட்ரூ ஏர்லெஸ் பட்ஸ் பார்க்க போறோம். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இதுலயும் கொடுத்திருக்காங்க, ஜப்ரா சவுண்ட் பிளஸ் அப்படின்ற டெக்னாலஜி இருக்கு, அலெக்சா சிரி கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாத்தோட ஈஸியா கனெக்ட் ஆயிடும், வின் நாய்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க, 20 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும் இயர்பட்ஸ்லயும் அலர்க்கக்கூடிய கேஸ்லயும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 11999 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் 991 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல JBL ட்ரூ HD வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, JBL சிக்னேச்சர் சவுண்ட் எஃபெக்டும் இருக்கு, கூகுள் அசிஸ்ட் சிரி கம்பட்டபிள் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, பியூர் மேஸ் சவுண்ட் ஸ்டீரியோ காலிங் ஆப்ஷனும் இருக்கு, பட்ஸும் கேஸும் சேர்த்து 17 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 4199 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 6.4 ஸ்கோர் ரீடிங்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் 96 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் போஸ் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்வீட் அண்ட் வெதர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து 9 மீட்டர் அதாவது 30 ஃபீட் வரைக்கும் கிடைக்கும், 5 இயர்ஸ் ஆஃப் பிளே டைம் இருக்கு, 10 ஹவர்ஸ் வித் சார்ஜிங் கேஸோட கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ப்ரீமியமா வரதுனால இதோட பிரைஸ் வந்து அமேசான்ல 17,955 அப்படின்ற ஒரு அமௌண்ட்ல சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸோட வருது, பேஸ்ட் ஆன் 14,069 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தா இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் இல்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.